வணக்கம். பொதுவாக இந்த குரு பெயர்ச்சி ஆகட்டும், எந்த ஒரு கிரகத்தினுடைய சாரமும் வந்து பார்த்திங்கன்னா, காலங்காலமாக வந்து நம்மளுடைய பூகோள நிலைமைகள், நாட்டில் எப்படி இருக்கும், மற்ற எல்லா நாட்டிலையும் மழை பெய்யுமா பெய்யாதா, இந்த வந்து அடிப்படையில் தான் இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே எழுதியிருக்கும். ஒவ்வொரு நம்ம சனி பயிற்சி ஆகட்டும், குரு பயிற்சி ஆகட்டும், காலப்போக்கில் வந்து அறிஞர்கள், ரிஷிகள், சியர்ஸ் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சித்தர்கள், இதை வந்து மனிதனுக்கு, தனி மனிதனுக்கு இது எந்த இவ்வாறு வந்து இது வந்து பலன்கள் கூற முடியும், இதனுடைய போக்கை வைத்து, அதாவது கிரகச்சாரத்தை வைத்து தனி மனிதர்களுக்கு எப்படி சொல்ல முடியும்ன்றது ஒரு லாஸ் அண்ட் பைலாஸ், நிறைய விதிகள் வகுக்கப்பட்டிருக்கார்கள். அது வந்து இன்றைக்கு காலகட்டம் வரப்போ அதுக்கு ஒரு மாற்றுதல், அது வந்து எப்படி செயல்படும், அவர் எப்படி அந்த அதனுடைய அறிகுறி என்னன்றது நம்ம பார்க்குறப்போ, குரு பெயர்ச்சி அப்படின்றது இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் 12ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி கன்னியாலேருந்து துளாராசிக்கு வர ஒரு காலகட்டம். ஏறத்தாழ அனதர் 12 மாதம் துலால குருவனுடைய சஞ்சாரம் இருக்கும். குருவனுடைய மாற்றத்துக்கும் மற்ற கிரகத்தினுடைய மாற்றத்துக்கும் உள்ள எதிர்பார்ப்புகள் என்னன்ற, குருவனுடைய மாற்றத்தில் எந்த மாற்றம் இருந்தாலும் குருவனுடைய பார்வைகளால் நிறைய ஒரு ஜாதகத்தில் வந்து நண்பர்கள் நடக்கக்கூடிய அறிகுறியை வந்து சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரும்பாலான ஜாதகங்கள் பார்த்தோம்னா எல்லோரும் ஒரு ஒரு 2 மணி நேரத்தில் நிறைய பேர் பிறந்தாலும் நிறைய பேர் எல்லாருக்குமே அந்த ஒரு ஜாதகத்தில் நெகட்டிவ் பாயிண்ட்ஸோ ஏதாவது இருந்தாலும் பெரும்பாலான ஜாதகர்களுக்கு வந்து இந்த குரு பார்வையால் அது நடக்காமல் போயிட்டு ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை ஏற்படுறதுக்கு காரணமாக நம்ம வந்து அறிகுறியை பார்க்குறோம். ஸோ அப்படி பார்க்குறப்போ இந்த குரு வந்து கன்னியாராசிலேருந்து ஒரு துளாராசிக்கு வர இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா, கன்னியான்றது ஒரு பேரன்சைன் அப்படின்வாங்க. பெரும்பாலான நாட்கள் கன்னியால் குருவில் இருக்கிறப்போ பார்த்திங்கன்னா அந்த வறட்சி இந்த மாதிரி போக்கு மட்டும் இல்லாமல் நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஒரு ட்ரைனஸ் அப்படின்றான். இவன் நிறைய பேருக்கு சில்ட்ரன்ஸ் பொறுக்கிறது டிலே ஆகிறது எல்லாம் ஒரு நிறைய நெகட்டிவ் இம்ப்ளிகேஷன்ஸ் வந்து ஒரு சின்ன ஒரு முன்னேற்றம். துலா வந்து இவந்தோ ஒரு எனிமி பிளேஸாக இருந்தால் கூட, சத்ருஸ்தானமாக இருந்தாலும் ஒரு சின்ன முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு. அப்படி பார்க்குறப்போ இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்தோம்னா அடிப்படையாக வந்து குருவனுடைய பார்வை, தனிப்பட்ட முறையில் குருவனுடைய சஞ்சாரத்தினால் ஜாதகத்தில் சொல்லப்படுறதுன்னு அவங்கவுங்களுடைய அடிப்படை ஜாதகத்தில் நடக்கிற தசாபுக்தி, கிரக நிலைமைகள் இது எல்லாத்தையும் வச்சு இந்த குருவனுடைய மாற்றம், சனியினுடைய சஞ்சாரம், மற்ற கிரகத்தினுடைய சஞ்சாரம் எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம வந்து ஒரு கோச்சார பலனை வந்து அன்றாட தெரிஞ்சுக்கணும். இது ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு நாளுக்கு ஏற்ற மாதிரி வந்து சந்திரன் அடிப்படையாக நம்ம ஏறத்தாழ ஒரு நாளுக்கு தெரிஞ்சுக்கணும்னா சந்திரனையும், அதே மாதிரி வந்து ஒரு 15 நாளுக்கு முன்னால் மற்ற கிரகத்தினுடைய சாரத்தையும் எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு கோர்வையாக பார்த்து தான் வந்து நம்ம அடிப்படை ஒரு கோச்சார பலனை தெரிஞ்சுக்கணும். எல்லாருக்கும் பெரும்பாலான மக்களுக்கு வந்து ஒரு அடிப்படையாக வந்து ஒரு இது, அது வந்து ஒரு வீக்னஸ்ன்னு சொல்ல முடியாது. எல்லாருக்கும் இந்த குரு பயிற்சி, சனி பயிற்சியில் இருக்கிற ஒரு சீரியஸ்னஸ்ஸு, மற்ற சூரியன், புதன், சுக்கிரன் இந்த மாதிரி கிரகத்தினுடைய சஞ்சாரத்தில் வந்து அவங்களுக்கு அவ்வளோ ஒரு நாட்டம் இருக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் அதை பற்றி ஒரு அறியாமை. ஸோ அடிப்படையாக யார் கோச்சாரம் பார்க்கணும் அப்படின்னாலும் குரு மாற்றத்தையும் எடுத்துக்கிட்டு குருவனுடைய பார்வை எங்கெங்கே விழுது அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டு ஜாதகத்தில் வந்து தன்னுடைய கிரக நிலைமைகள் எப்படி இருக்குது, தசாபுக்திகள் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு குரு சஞ்சாரம் இல்லாமலும் சனியினுடைய சஞ்சாரமும் ராகுகேத்தினுடைய சஞ்சாரமும் பார்த்துக்கிட்டு மற்ற கிரகத்தினுடைய சஞ்சாரத்தையும் பார்த்துக்கிட்டு ஒரு முடிவுக்கு வர்றது தான் வந்து ஒரு ஜாதகத்தினுடைய பலன் சொல்கிற ஒரு தன்மைன்றது. ஸோ அதை பொறுத்து அவங்கவுங்களுக்கு யார் யாருக்கு எங்கே அவைலபிலிட்டியாக அருகாமல் இருக்கிற ஆஸ்ட்ராலஜர்ஸோ தெரிஞ்ச ஆஸ்ட்ராலஜர்ஸ்கிட்ட அவங்கவுங்க தெரிஞ்சுக்கலாம். அடிப்படையாக வந்து வெறும் ஒரு கிரகத்தினுடைய மாற்றத்தை வச்சு முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆவலை வந்து கொஞ்சம் கூடுதலாக வந்து டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு இருந்தால் நிறைய நன்மை நடக்கும். மீனராசிக்காரங்களுக்கு பார்த்தோம்னா இந்த ஒரு குரு மாற்றம்ன்றது பார்த்தோம்னா இவ்வளோ நாட்கள் வந்து சப்தமஸ்தானத்தில் இருக்கிற குரு வந்து அஷ்டமத்தில் போகிறதுனால என்ன ஒரு ப்ராப்ளம் வருமோ அப்படின்னு நினைக்கலாம். பெரும்பாலும் இந்த சப்தமத்தில் குரு மீனராசிக்காரங்களுக்கு இருந்தப்போ பார்த்தோம்னா ராகுகேதுனுடைய சஞ்சாரம் வந்து 6-12லேருந்து நடந்தது. ராகு வந்து 6-7 குரு இருந்து சனி வந்து கொஞ்ச நாட்கள் இப்போ 10லேருந்து திரும்ப பாகிஸ்தானத்தில் வந்திருக்கு.
பெரும்பாலும் ஆனால் மீன ராசிக்காரங்களுக்கு பார்த்தா ஏதோ ஒரு விஷயம் நல்லது நடந்தால் மாதிரி தெரிஞ்சாலும் அதனால் எந்த நன்மையும் வந்து கைக்கு வந்து சேராத ஒரு சூழ்நிலை இருக்கும். அந்த சூழ்நிலை ஒரு அதிருப்தி இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். பெரும்பாலான மீனராசிக்காரங்களுக்கு வந்து தன்னுடைய பெற்றோர் சம்பந்தமான ஒரு தர்மங்கள் அவங்களுக்கு நிறைவேற்ற வேண்டிய விஷயங்களில் வந்து அவங்களுடைய காலகட்டங்கள் போயிருக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. ஸோ ஒரு நன்மையான வருஷமாகவே குரு கன்னியால் இருந்து அமைஞ்சிருந்தாலும் துலாத்தில் வரப்போ ஒரு ஜென்ரல் அச்சம் ஏற்படக்கூடும். ஏழில் இருந்த குருவே ஒன்றும் பண்ணலை, எட்டில் வந்து குரு என்ன பண்ண போகிறாரு அப்படின்றது, அதுக்கு துணையாக சனி வர பத்தாம் இடத்துல வராரு. இந்த மாதிரி அவங்களுக்கு அவங்களாம் நிறைய பேர் வந்து ஒரு கன்க்ளூஷன்ஸில் இருப்பீங்க. இந்த பத்தில் வரும் ஒம்பதில் இருக்கிற சனி குரு மாறுறப்போ சனி வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கிற சனி ராகு கேத்து ஆனது பார்த்தோம்னா ஐந்தில் ராகும் பதினொன்றில் கேத்து வரப்போ இது வந்து ஒரு ஒரு போனஸான நேரம் சொல்லலாம். ஆஸ் ஃபார் அஸ் பணத்தை பொறுத்தும் பண வருமானம் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து லாபம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து ஒரு அருமையான நேரம்னு சொல்லலாம். இந்த எட்டில் இருக்கிற குரு வந்து தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக வந்து பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறதுனால அனைத்து செலவுகளையும் கண்ட்ரோல் பண்ணுற ஒரு சுச்சுவேஷன் வரும். எல்லா செலவையும் கண்ட்ரோல் பண்ணுறது. இரண்டாம் இடத்தை பார்க்குறதுனால ஒரு நல்ல ஒரு பண வரவருக்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது. நாலாம் இடத்தை பார்க்குறதுனால ஒரு வீட்டில் வந்து ஒரு அமைதியான சூழ்நிலை அமைகிறதுக்கு உண்டான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. இந்த ராகு ஐந்தாம் இடத்துலேருந்து பதினொன்றாம் இடத்துல கேத்து இருந்து எட்டில் குரு இருக்கிறதுனால கூடுதல் நன்மை ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து ஃபாரின்லேருந்து பணம் வருதோ இல்லை பதினொன்றில் கேத்து இருக்கிறதுனால தன்னுடைய மூளையை மட்டும் யூஸ் பண்ணி சம்பாதிக்கக்கூடிய விஷயங்கள் அதிகமாக ஈடுபட்டு அதிலேருந்து பணம் வர காலகட்டமாகவும் இருக்கும். சனி ஒன்பதாம் இடத்துல இருக்கிற சனி வந்து நவம்பர் மாதத்துக்கு அப்புறம் வந்து பத்தாம் இடத்துக்கு வர்றதுனால இந்த பத்தில் சனி வரப்போ ஒரு பெக்குலர் சுச்சுவேஷன் என்னென்னா ஒரு ஜென்ரலாக ஒரு கலோக்கலாக நம்ம வந்து எல்லோரும் பேசுகிற பாஷை என்னென்னா ஒரு கை கட்டி நிற்கிற நேரம் அப்படின்வாங்க. இந்த கை கட்டி நிற்கிற நேரம்ன்றது பார்த்தோம்னா இன்னொருத்த எதிர்க்கா கை கட்டி நிற்கிற நேரமும் நம்மளுக்கு நம்மளாக கை கட்டி நம்மளை பற்றி யோசனை பண்ணுற நேரமாகவும் இருக்கும் அப்படின்லாம். ஸோ இந்த பத்தில் சனி இந்த எட்டில் குரு இருக்கிற காலகட்டங்களில் வந்து பதினொன்றில் கேத்து இருக்கிற காட்டங்களில் பெரும்பாலான மீன ராசிகர் தன்னுடைய சுய ஆலோசனை தான் என்ன செய்கிறோம் தான் என்ன பண்ணிகிட்ருக்கோம் தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு லைஃப்பை வந்து ஒரு புதுசாக பிளான் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் வந்து ஒரு சடன் சரிவு ஏற்படுறதுக்கு நிறைய மீன ராசிக்காரங்களுக்கு பத்தில் இருக்கிற சனினால் ஏற்படலாம். என்ன காரணம்னா இது யாருக்கு நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா தவறு செய்வார்கள். எப்பவுமே ஜாதகமோ கோச்சாரத்துலேயோ வந்து நம்மளுக்கு ஒரு டிரான்சிட்டோ இது மாற்றம் வந்து ஒரு ஒரு அறிகுறி வந்து பேடாக தெரிகிறதுனா அது யாருக்கு நடக்கும்னு பார்த்தீங்கன்னா நிறைய தவறு செய்கிறவர்களுக்கு தான். கர்மா இல்லாமையோ ஒரு செயல்பாடு இல்லாமையோ ஜோதிடமோ இல்லை சாஸ்திரமோ வந்து அறிகுறியை காட்டாது. அப்படி வந்து சட்டத்தை மீறுறவங்களுக்கும் இல்லைன்னா வந்து தன்னுடைய மிதப்பினால் இல்லை ஈகோனால் நிறைய விஷயங்களை சரியாக செய்யாமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பதவியிலேருந்து ஒரு சரிவு வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சில நல்லவர்களுக்கும் வந்து இந்த நேரத்தில் ஒரு ஒரு சரிவு ஏற்பட்டு திரும்பி சக்ஸஸ் ஏற்படுற வாய்ப்பு இருக்குது. இப்போ தர்மம் நல்லா இருந்து கர்மம் நல்லா இருந்தால் என்ன ஆகும்னா அந்த சரிவு வந்து ஒரு பத்து நாளோ பதினஞ்சு நாளோ இருந்து திரும்பி பவுன்ஸ் பேக் திரும்பி போகிறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது. ஸோ இந்த ஒரு சூழ்நிலையை பாதுகாக்கிறதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா நம்ம வந்து சனிக்கு பிரீதியாக வந்து சிவன் கோயிலுக்கு போகிறதோ இல்லை ஒரு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகிறதோ பண்ணிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை நோக்கி போகக்கூடிய ஒரு காலகட்டங்களுக்கு மீனராசிக்காரங்களுக்கு காத்துன்ருக்கு. இன்னொன்று பெரும்பாலான கிரகங்கள் வந்து போகிற போக்கு அதாவது டிரான்சிட் ஃபேஸ்னு பார்த்தா எதுவும் பேட் ஃபேஸாக எதுவும் மேஜராக இல்லாததுனால வரக்கா விஷயங்கள்லேருந்து வந்து வெற்றி பெறத்துக்கு உண்டான சூழ்நிலையும் அதிகமாக மீனராசிக்காரங்களுக்கு இருக்கும். பெரும்பாலும் குரு ஏழில் இருந்து என்ன நன்மை எதிர்பார்த்து நடக்காமல் போச்சோ எட்டிலிருந்து அந்த குரு அந்த நன்மைகள்லாம் செய்யக்கூடிய நிலைமையிலும் இருக்கிறதுனால ஒரு சந்தோஷமாக இந்த குருவினுடைய மாற்றத்தை எல்லோரும் எடுத்துக்கலாம். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பத்தில் வர சனி காலகட்டங்களில் நம்மளுக்கு ஆலயம் போகிறது தியானம் பண்ணுறது நம்மளால் முடிஞ்ச மட்டும் எல்லா பிராணிகளுக்கும் சாப்பாடு கொடுக்கறது இந்த மாதிரி பண்ணி வரக்கூடிய தீமைகளை சின்ன சின்ன தீமைகளும் நடத்திக்கலாம். அதுக்கப்புறம் அடிப்படை ஜாதகத்தில் உங்கள் நடக்கிற தசாபுக்திகளும் சரி இல்லைன்னா வந்து உங்களுடைய ஜாதக அமைப்பை வச்சு கோச்சாரத்தை வந்து ஒரு துல்லியமாக ரெண்டும் சேர்ந்து ஒரு சிங்க்ரனைசிங் ஃபேக்டர் மொத்தமான ஒரு முடிவுக்கு வரத்துக்கு உண்டான
முயற்சியும் எல்லா மீன ராசிக்காரங்களும் எடுத்தால் நல்லாயிருக்கும். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் ரொம்ப அருமையான ஒரு காலகட்டமாக மீன ராசிக்காரங்களுக்கு இருக்கும். உத்தரட்டாதி நட்சத்திரங்களுக்கு பெரும்பாலும் வந்து ஆன்மீகத்தில் செலுத்தக்கூடிய நாட்களாக அமையும். ரேவதியும் உத்தரட்டாதியும் பார்த்தோம்னா தன்னுடைய வாழ்க்கையில் வந்து இந்த ஒரு காலகட்டங்களில் வந்து மேஜராக வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஒரு ஆன்மீகத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கூட இது அமையும். மொத்தத்தில் ஒரு நியூட்ரலான மாதத்தினால ஒரு இந்த குரு மாற்றம் வந்து பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படாததுனால ஒரு நல்ல முயற்சினாலையும் நல்ல ஒரு திட்டத்தினாலையும் வாழ்க்கையில் வந்து ஒரு நல்ல ஒரு விஷயமாக அமைச்சிக்கலாம். ஸோ நல்ல ஒரு ஆட்டிடியூடு இருந்தால் இந்த ஒரு ப்ராப்ளம்ஸ் கூட தெரியாமல் போகிறதுக்கு உண்டான எல்லா வாய்ப்பு. ஆட்டிடியூடுன்றது புத்தி, அதாவது ஒரு ஜென்ரலாக புத்தி நல்லா இருந்தாலே நம்மளுக்கு விதியை ஈஸியாக வெல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். ஸோ நல்ல விதத்தில் அமைச்சிக்கிட்டு போகிறப்போ இது வந்து ஒரு நன்மையான ஒரு டிரான்சிட்டாக ஜூபிட்டருது குரு மாற்றம்ன்றது எல்லா மீனராசிக்காரங்களுக்கும் அமையும். இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக பக்கா டிவியை வந்து லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக பக்கா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இஃப் யூ லைக் திஸ் ப்ரோக்ராம் ப்ளீஸ் லைக் இட், ஷேர் இட், டெஃபினெட்லி சப்ஸ்கிரைப் இட்.